இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு தகவல்கள் பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது நாளை தினம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே முழு ஊரடங்கில் வீட்டில் இருப்போம். ஸோ நாளை தினம் எல்லாருமே வீட்டில் இருக்கிற நாளை தினம் ரொம்பவே ஒரு முக்கியமான நாளுன்னு கூட சொல்லலாம். மேலும் நாளை தினம் அப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். கட்டாயம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதற்கு பின்னாடி ஏற்படுகின்ற அதிசயங்களை நீங்களே உணர்வீங்க. அந்தளவுக்கு நாளை தினம் ஒரு முக்கியமான நாளுன்னு கூட சொல்லலாம். மேலும் வாங்க வீடியோக்குள்ளே போய் முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயன்பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நாளை தினம் பார்த்தீங்கன்னா வந்து 12/7/2020, அதே போல் ஆணி மாதத்துடைய 28ஆம் தேதி. நாளை தினம் ஒரு முக்கியமான நாளுன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை தினம் சர்வரி ஆண்டுடைய தமிழ் மாதத்துடைய 3வது மாதத்துடைய கடைசி ஞாயிறு. பொதுவாக எல்லா ஞாயிறுகளுமே வந்து இதனுடைய சிறப்புகள் இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்தில் கடைசி ஞாயிறு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடியதாகவே இருக்கும். அந்த வகையில் நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து கடைசி ஞாயிறுன்னு கூட சொல்லலாம், இந்த 3வது மாதம். மேலும் நாளை தினம் உதிக்கின்ற சூரியனை வந்து வணங்கிறதுனால நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக நம்மளுடைய வரலாறு, அதாவது நம்மளுடைய காலங்காலமாக இருக்கிற ஒரு முக்கியமான இது என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து சூரிய பகவான். பொதுவாக சூரிய பகவானும் சந்திர பகவானும் ரொம்பவே முக்கியமான ஒருத்தர்னு கூட சொல்லலாம். மேலும் ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானை காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றாட பணியை செய்கிறதுனால பலவிதமான நன்மைகள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாக எல்லா நாட்களுமே செய்ய முடியாட்டியும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நம்ம சூரிய பகவானை வணங்குறதுக்கு ஒரு முக்கிய நாளாக வச்சுக்கிட்டு அன்றைய தினம் சூரிய பகவானை வணங்கணும். அந்த வகையில் நாளைய தினம் பார்த்திங்கன்னா வந்து சூரியனை வணங்குறதுக்கு ஒரு முக்கியமான தினமாக அமைந்திருக்கிறது. மேலும் நாளை தினம் சூரிய பகவானை எப்படி வணங்கணும், மேலும் அதற்கான மந்திரங்கள் என்ன, அப்படி வணங்குறதுனால என்ன வந்து நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து சூரிய பகவானை வணங்குறதுனால கிடைச்ச பலன் பார்த்திங்கன்னா வந்து புராண கதையில் ஒரு முக்கியமான கதை சொல்லப்பட்டிருக்கு. அதை கூட இந்த வீடியோவில் பார்க்கலாம். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நாளை தினம் முதல்ல சூரிய பகவானை எப்படி வணங்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். பொதுவாக மற்ற நாட்களில் நீங்கள் சூரிய பகவானை வணங்காட்டியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு உங்களோட வேலை செஞ்சிங்கன்னா கட்டாயம் சூரிய பகவானுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சூரிய பகவானை வணங்குறதுக்கு ரொம்பவே உகந்த நாள் எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை தான். ஸோ மறக்காமல் இனி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு இதிலையும் நீங்கள் இந்த சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. அதே போல் உங்களால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்ய முடியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாதத்தில், அதாவது தமிழ் மாதத்தில் இறுதியாக வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமையிலையாச்சும் நமஸ்காரம் செய்யுங்க. அந்த வகையில் நாளை தினம் ஆணி மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதற்கு பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதமாக வரும். ஸோ அதனால் நாளை தினம் கட்டாயம் இந்த வழிபாடை வீட்டில் செஞ்சுருங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்பவே வந்து பெரிய வேலைலாம் கிடையாது. அதாவது நாளை தினம் அதிகாலையில் எந்திரிச்சு, உதாரணத்துக்கு ஒரு 6 மணி அப்படி இல்லைனா 5:30 மணிக்குள்ளே எந்திரிச்சு நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சிருங்க. பொதுவாக வந்து லாக்டவுன் இல்லைனா வந்து புண்ணிய நதிகள் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே தான் குளிக்க சொல்லுவாங்க. ஆனால் நாம் லாக்டவுனில் இருக்கிறதுனால கட்டாயம் போக முடியாது. ஸோ அதனால் வீட்டில் இருந்தபடியே காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுருங்க. குளித்து முடிச்சுட்டு நேராக சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் செய்யுங்க. அப்படி நமஸ்காரம் செய்யும்போது சூரியனுடைய காயத்ரி மந்திரம், அதுக்கப்புறம் ஆதித்ய ஸ்ருதயம் போன்ற சூரிய சோஸ்திரத்தினை வந்து நம்ம பாராயணம் செய்யணும். அதே போல் அப்படி பாராயணம் செய்யும்போது சூரியனை பார்த்து நம்ம வந்து ஒரு சில முக்கியமான இன்னும் பூஜைகளை செய்யணும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து கோதுமை மாவால் செய்த இனிப்பு பண்டங்களை வந்து நாளை தினம் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு அவருக்கு படைக்கணும். மேலும் அவருக்கு படைத்த பின்னாடி அந்த பண்டத்தை நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் அன்றாட வேலையை செய்யணும். அதே போல் நாளை தினம் மறக்காமல் சொப்பு பாத்திரத்தில் கோதுமையை வந்து தானம் செய்வது ரொம்பவே சிறப்பான பலனை தரும். அப்படி தானம் செய்ய முடியாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட செய்யலாம். அதே போல் கட்டாயம் பார்த்திங்கன்னா வந்து சூரியன் உதயமான பின்னாடியே வந்து இந்த வழிபாடை செய்யணும். பொதுவாக சூரியன் வழிபாடு பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சிறப்பான ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது.
உதாரணத்துக்கு உலகத்தின் உயிராக சூரிய தேவன் விளங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வேத காலம் முதலே சூரியனை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றனர். பொதுவாக ரிக்வேதம் சூரியனை மூன்று வித அக்னியில் ஒன்றாக விவரிக்கிறது. அதே போல யஜுர்வேதம் சகல உலகங்களையுமே ஒளிபெற செய்பவன் என்று போற்றுகிறது. அதே போல அதர்வண வேதம் சூரியனை வழிபட்டவர்கள் இதய நோயிலிருந்து விடுபடுவார் என்று வழிகாட்டியிருக்கிறது. அதே போல மிக பழங்காலத்திலிருந்து சூரிய வழிபாடு ரொம்பவே முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக சூரிய வழிபாடு செய்வதன் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து புராண காலத்தில் எப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது இலங்கையில் யுத்தம் நடந்த காலகட்டம். அதே போல ராவணன் அணியிலிருந்த முக்கியமான வீரர்கள் போரில் தோற்றனர். அதை கண்கூடாக பார்த்தும் கூட ராமருக்கு பணிய மறுத்தான் ராவணன். சிறையிலிருந்து சீதாதேவியை விடுவிக்க சம்மதிக்கவில்லை. ஆக்ரோசத்தோடு சண்டையிட்டு கொண்டிருந்தான். ஆனால் ராமருக்கு மனதில் சோர்வு எழுந்தது. எவ்வளவு நாளாக யுத்தம் நடக்கிறது, இன்னும் இவன் பணியவில்லையே, என்னத்தான் வழி என கவலைப்பட்டார். அப்போது வந்த அகத்திய முனிவர் சூரிய பகவானை பிரார்த்தனை செய்யும் ஆதித்ய ஸ்ருதயம் ஸ்லோகத்தை ராமருக்கு உபதேசம் செய்தார். ராமரும் அதை சொல்லி சூரிய பகவானை வழிபட்டார். அவ்வளவுதான், ராமரின் சோர்வு காணாமல் போனது, வீரம் பொங்கியது. மறுநாள் உற்சாகமுடன் போரிட்டு ராவணனை வதம் செய்தார். மேலும் வால்மீகி ராமாயணத்தில் யுத்தகாண்டத்தில் இந்த பகுதி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் நாளை தினம் சூரிய பகவானை வணங்குறதுனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து புராணத்திலே சொல்லப்பட்டதை கேட்டிருப்பீங்க. அதே போல் இந்த மாதிரி சூரிய பகவானை வணங்குறதுனால துணிச்சலான வாழ்க்கை வாழ முடியும். அதே போல் ஏதாவது நோய் பிரச்சனை இருந்ததுன்னா அது கூட விடுபட்டு போயிடும். அதே போல் முக்கியமான ஒன்று, அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் இது உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக எல்லோருடைய அதிகமான ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். மேலும் இந்த கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கும் நாளை தினம் நீங்கள் காலையில் தரிசிப்பதன் மூலமாக அது கூட நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அது எப்படி அப்படிங்கிறது கூட இந்த வீடியோவில் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஜோதிடத்தை பொறுத்தவரை பத்தாம் இடம் உத்தியோகஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பத்தாம் இடத்தின் அதிபதி பத்தில் இருந்து சூரியனின் பார்வை சேர்க்கை ஏற்பட்டால் அரசு வேலை கிடைக்கும் என ஜோதிட நூல்கள் கூறுகின்றனர். மேலும் கர்மகாரகன் என கூறப்படும் சனீஸ்வரன் அரசாங்க உத்தியோகக்காரகருடன் சூரியனுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் அரசு வேலை நிச்சயம் கிடைக்கும். சில ஜாதகங்களில் செவ்வாயின் கிரகநிலையும் அரசு பணியை நிர்ணயிக்கும் சக்தி வாய்ந்ததாக அமையும். எனவே செவ்வாய் பத்தாம் இடம் மற்றும் சூரியன் சனி ஆகியவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தால் அவர்கள் சீருடை பணியாளர்கள் எனப்படும் காவல்துறை, தீயணைப்பு மற்றும் இராணுவத்துறை போன்றவற்றில் பணியாற்றுவார்கள். மேலும் இத்தகைய ஒரு முக்கியமான இது கூட இதில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. மேலும் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு, அதே போல் மன கவலைகள் நீங்குவதற்கு, அதே போல் நோய்கள் ஏதாவது இருந்தால் அது அகழ்வதற்கு, அதே போல் துணிச்சலாக செயல்படுவதற்கு, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நாளை தினம் ஒரு முக்கியமான அந்த பூஜையை நீங்கள் செய்கிறதுனால இது அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பொதுவாக நாளை தினம் பார்த்திங்கன்னா வந்து சூரியன் உதயமாகிறது அந்த 6:30 இந்த வழிபாடை நீங்கள் செய்யணும். மேலும் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வந்து நாளைய தினம் ஆணி மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ மறக்காமல் இந்த வழிபாடை செஞ்சுருங்க. அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், எல்லா நாட்களை வணங்குறதை விட இந்த ஞாயிற்றுக்கிழமை வணங்குறது ஒரு படி சிறப்பு தரும். அதே போல் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் உங்களால் வழிபட முடியலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வருகின்ற இறுதி ஞாயிற்றுக்கிழமையாச்சும் இந்த வழிபாடை செஞ்சுருங்க. மேலும் ஒவ்வொரு மாதத்தில் இந்த வழிபாடை நீங்கள் செய்கிறது மூலியமாக கட்டாயம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஸோ மறக்காமல் நாளை தினம் அந்த 30 நிமிஷம் தவறாமல் பயன்படுத்தி உங்களோட வீட்டிலருந்து இந்த பூஜையை செஞ்சுருங்க. கட்டாயம் நீங்கள் வந்து உங்களோட வீட்டோட மொட்டை மாடி, அப்படி இல்லைனா வந்து பால்கனி, அப்படி இல்லைனா வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்று பார்த்தாவே தெரியும். ஸோ கட்டாயம் இந்த வழிபாடை செஞ்சுருங்க. மேலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த அற்புதமான தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தகவல்களை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயம் இதனால் பயன்பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அப்படிங்கிறத பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். வேற ஒரு புதிய தகவலுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி.
அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நாளை தினம் சூரியன்லாம் தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாதீங்க. அது சில டைம் வான மேகமூட்டத்துடன் இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மட்டும் ரொம்பவே வெளிச்சமாக இருக்கும். ஸோ அது உதிக்கிற இது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம். ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பகுதியை சொன்னேன். மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை. நன்றி.